அம்மா முக்கியமே சுவை பார்க்கலாமா? நான் அஜித்தோ விஜயோ ரஜினிகாந்தோ கமலஹாசனோ எம்ஜிஆர் கிடையாது, சாதாரண இயக்குனர். அது போய் பாரு, இந்த தேர்தல் 2024க்கு அப்புறம் பாரு, மொத்த கூட்டம் எம்பி நடிதன் நீங்க முன்னாடி சொல்லணும், முதுகையாவது சொல்லணும், எங்கேயோ என் பேர் எழுதி சொல்லிக்கிட்டு இருக்க, புரியுதா? வாக்க பறிப்பான், வாக்கி வாக்கு ஆட்சிக்கு வந்தோம்னா வாக்கி அரிசி போடுவான். தான் இப்ப வேலை, தனி மரம் கோப்பாகாது. ஆனாலும் தம்பி, தனித்தனி மரமெல்லாம் சேர்ந்துதான் கோப்பாகுது. அதுதான் அதுன்னு ஏற்கனவே காங்கிரஸ்னாவே வெறுப்புல இருக்கேன், இதுல வேற ஏதாவது பண்ணிட கூடாது. இப்ப வந்து காங்கிரஸ் ஒரு கட்சி, எப்பவுமே எதிரியினுடைய பலகீனம் அவனுடைய வீழ்ச்சியை வச்சு நம்ம வெற்றியை மதிப்பிடுறது சரியான வீரனா இருக்க முடியாது. ஒரு சிறந்த போர் வீரன் தன்னை நம்பிதான் போருக்கு போன்மை ஒழிய, எனக்கு பின்னாடி 1000 பேர் இருக்கிறாங்க, அவர் இருக்கார், இவர் இருக்கார், அவன் வந்து பலகீனமாக இருக்கான், அப்படிலாம் நம்ம போக முடியாது. அதில் அண்ணாவை குறை சொல்லி பேசுனதுக்கு அதிமுக வந்து கோவப்படுது, அதிமுக கோவப்படு. அண்ணா எங்கள் வழிகாட்டினு திமுக கண்டன அறிக்கை கூட விடுது, ஐயா ஸ்டாலின் விடலை, முதல்வர் விடலை. இதையே ஐயா கருணாநிதியை பேசியிருந்தா என்ன பண்ணியிருக்கீங்க? தம்பி உதயநிதியை பேசியிருந்தா கொந்தளிச்சிருக்க மாட்டே, உந்தில்லின்னு பண்ணியிருக்க மாட்டீங்களா? ஒரு கண்டன அறிக்கை, அது போகிற போக்கில் அவ்வளோதான். இது பேர அண்ணாவுக்கு இது தேவைப்படுது இல்லை, 25 ஆண்டு காலம் உழைச்சி இப்போ ஒரு கொலை கொடுத்துக்கிட்டு நாட்டை கொடுத்துட்டு போனதுக்கு இது தேவைப்படுது. ஒரு பிரச்சனையை தீர்வு கண்டுட்டா அதுக்கப்புறம் அரசியல் வந்து நகர்வு இருக்காது, முற்று பெற்றோம். அது என்ன பண்ணி நீ மத்திய அரசு கூட்டு அங்கே இருக்கும், சாவி எங்கிட்ட இருக்கும், நீங்கள் எங்கள் மாநிலத்துக்கு உண்மையாக இருக்கீங்க. உங்களுக்கு வாக்கு செலுத்தி இந்த அதிகாரத்தில் உட்கார வச்ச மக்களுக்கு நீங்கள் விட்டுவிட்டு இந்தியாவை காப்பாற்ற போகிறேன்றீங்க. 5000 ஏக்கரில் ஏர்போர்ட்டு கட்டுறேன், நீங்கள் 5000 ஏக்கரில் ஏரிய வெட்டலை, ஏரி வெட்டணும்னு சொல்லி என் மக்கள் கொடுத்துட்டு போவோம். நீ ஏறு ஓட்ட வேண்டிய இடத்துல ஏர்போர்ட்டு கட்டுறேன்னா வெறி வருமா இருக்கும். தம்பி எவ்வளோ உயர பறந்தாலும் பசிக்கும் தம்பி, அதுக்கு நீரும் ஜோரும் பூமியிலிருந்தான் வரணும் ராஜா. இந்த மக்களுக்காக நான் என் வாழ்க்கையை அர்ப்பணித்து போராடின போராட்டங்கள், இந்த மக்களினுக்காக குரல் கொடுத்து அந்த மக்களின் வேர்வையோடு கண்ணீரோடு கவலையோடு கால்தூசியோடு நின்னவன நீ என்ன நினச்சிட்டு இருக்க? ஒரு பொம்பளை வந்து என்ன சொன்னாலும் போடுவியா? பொம்பளைன்னா இப்போ என்ன மரியாதை இருக்கு? இந்த சமூகத்துக்கு ஏன் போராடணுங்கிற வெறி வந்துச்சுன்னா என்ன பண்ண போற அப்படின்னு போயிட்டு போட்டேன் என்ன பண்ணுங்க? ரொம்ப சொல்றேன், சொன்னது வாதத்தில் உன்னிட்ட தோற்கிறவன் அவதூற கையில் எடுப்பான். எல்லாமே இவங்களுக்கு தேர்தல் அரசியல் தான், மக்கள் அரசியலே கிடையாது இவர்களுக்கு. செய்தி அரசியல் மட்டும்தான், சேவை அரசியலோ செயல் அரசியலோ கிடையாது இவர்களுக்கு. நேற்று எங்க அம்மா எங்க மனைவி எல்லாம் பேசும்போது இறங்கி இறங்கி களை எடுத்துட்டு இருந்தார விவசாய அணியில, இல்லை என்ன புள்ளுகிட்டு பிடிக்கிட்டு இருந்தார எல்லாம் சேர்த்தா தானே அதை ஒன்று முன்னாடி சொல்லணும், முதுகையாவது சொல்லணும், எங்கேயோ என் பேர் எழுதி சொல்லிக்கிட்டு இருக்கூடாது, புரியுதா? அதெல்லாம் ஏற்கனவே காங்கிரஸ்னாவே வெறுப்புல இருக்கேன், இதில் வேற ஏதாவது பண்ணிருக்கூடாது. கதற கதற எங்கள் அக்கா தங்கச்சியை கற்பழித்து கொள்ளும்போது, கொலை பண்ணி தூக்கி போடும்போது, லட்சக்கணக்கான என் இனத்தை கொல்லும்போது, வன்புணர் செஞ்சு தூக்கி போடும்போது, ஒரு தூய ரத்தம் ஒரு தமிழனாக இருந்தால் எவனாவது இருந்திருப்பான், தூங்கியிருப்பானா? இன்னும் வந்துட்டு காங்கிரஸ்னு ஒரு கட்சி வேற ஏதாவது உருப்படியாக தான் இருக்கு. சரி, இப்போ நம்ம கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஐயா சந்திரசேகர் அவர்கள், ஸோ நாம் தமிழர் கட்சிக்கு அடுத்த பொதுச் செயலாளர் தேர்வு பண்ணுற வாய்ப்புகள்லாம் இருக்குதா? இவ்வளவு ஆர்வமாக்குறேன் உங்களுக்கு இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. அதெல்லாம் செய்வோம், ஒரு பேர் இயக்கம் வளர்ந்தோர் இயக்கம் எதை முறையாக செய்யணும் இல்லை, இருக்கு சரியாக செய்வோம். இப்போ இல்லை பொதுக்குழு கூட்டம் சார், தமிழகத்தை பொறுத்தவரையிலும் பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் ஒரு கூட்டணி தொடர்பாக இருந்திருந்தாங்க, நேற்று ஒரு முறிவு ஏற்பட்டிருக்கு, அரசியலை பொறுத்தவரை அது உங்களுக்கு ஏதாவது சாதகமா பாதகங்களை ஏற்படுத்துமா? அவங்களுடைய கூட்டணி முறிவு என்பது உங்களுக்கு சாதக பாதகங்களை ஏற்படுத்துமா? எப்பவுமே எதிரியினுடைய பலகீனம் அவனுடைய வீழ்ச்சியை வச்சு நம்ம வெற்றியை மதிப்பிடுறது சரியான வீரனாக இருக்க முடியாது. நான் வந்து என்னுடைய பலத்தை நம்பி தான் களத்தில் நிற்பேன், ஒரு சிறந்த போர் வீரன் தன்னை நம்பி தான் போருக்கு போன்மை ஒழிய, எனக்கு பின்னாடி 1000 பேர் இருக்கிறாங்க, அவர் இருக்கார், இவர் இருக்கார், அவன் வந்து பலகீனமாக இருக்கான், அப்படிலாம் நம்ம போக முடியாது. அது வந்து
அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் கூட்டணியில் இருந்தாலுமே நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கோம், இல்லைனாலும் சந்திக்க தயாராக இருக்கோம். அதில் போய் பேசுவோம். நமக்கு என்னென்னா எதனால இந்த முரண் வருது? பேரறிஞர் அண்ணாவை பற்றி தம்பி அண்ணாமலை வந்து பேசுனதில் அந்த கருத்தில் முரண் வருது. அவங்க நிறைய அனுசரித்து தான் போனாங்க. அண்மையில் கூட ஐயா மோடியை போய் எடப்பாடி பார்த்துட்டு வந்ததெல்லாம் இருக்குது. அப்படி ஒரு நிகழ்வே நிகழலைங்கிறத நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கலாம். மூத்த பத்திரிகை ஆசிரியர் ஐயா சியாம் அவர்கள் கூட எழுதியிருக்கிறாங்க. அண்ணா அவர்கள் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கிட்டே பேசலை, அவர் போகவே மாட்டார் கோயிலுக்குள்ள, சமூக மைதானத்தில் தான் பேசியிருக்கிறார். அதை அவரே சொல்லியிருக்கார் பாருங்க, தெய்வ திருமகன் முத்துராமலிங்கத் தவறவர்களும் மன்னிப்பு கோரவும் இல்லை, அவர் எச்சரிக்கவும் இல்லை, அப்படி ஒரு நிகழ்வும் நடக்கவும் இல்லை. அது வந்து சும்மா ஏதோ பேசி பேசி விட்டு வந்துட்டு. அப்படி அதில் அண்ணாவை குறை சொல்லி பேசுனதுக்கு அண்ணா திமுக வந்து கோவப்படுது, அண்ணா திமுக கோவப்படுது. ஐயா எடப்பாடியை தவிர அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள், ஐயா நிறைய பேர் அது பேசுகிறாங்க, செல்லூர் ராஜ் அவர்கள், சி வி சண்முகம் அவர்கள் எல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் அண்ணா பிறந்தநாளை கொண்டாடி அண்ணாவுடைய இதெல்லாம் செய்கிறவங்க அண்ணா எங்கள் வழிகாட்டினு திமுக ஒரு கண்டன அறிக்கை கூட விடுது. சரி, ஐயா ஸ்டாலின் விடலை, முதல்வர் விடலை, மற்றவங்களாவது பேசியிருக்கலாம்ல. ஆர்எஸ் பாரதி பதிவு செய்திருக்காங்க சார், என்ன எதிராக பேட்டி? இப்போ இதையே ஐயா கருணாநிதியை பேசியிருந்தா என்ன பண்ணியிருக்கீங்க? தம்பி உதயநிதியை பேசியிருந்தா கொந்தளிச்சிருக்க மாட்டே, உண்டில்லைன்னு பண்ணியிருக்க மாட்டீங்களா? சும்மா ஒரு கண்டன அறிக்கை, அது போகிற போக்கில் அவ்வளோதான். கூட்டணியை முறிக்கிற அளவுக்கு ஒரு கட்சி இருக்குல்ல, அந்த அளவுக்கு பேசுகிறாங்க. அப்போ அது இவ்வளோதான், அது அது பார்க்கும்போது வேடிக்கையாக இருக்குது. அவர் அண்ணா அவர்களுக்கு பேரறிஞர் அண்ணாவுக்கு இது தேவைப்படுது, இது தேவைப்படுதுல்ல. 25 ஆண்டு காலம் உழைச்சி ஒரு கொள்ளை கொடுத்துக்கிட்டு நாட்டை கொடுத்துட்டு போனதுக்கு இது தேவைப்படுது. தமிழகத்தை பொறுத்தவரையும் விவசாயிகளோட உயிர்நாடிய காவிரியில் தண்ணீர் தடுக்கிறது கர்நாடகா மறுக்குது. அதை நீங்கள் என்ன செய்யணும்? அண்ணன் கேட்கக்கூடாது. என்னை அவர் மேலே விரைந்த நடவடிக்கை எடுங்கன்னு ஒருத்தர் சொன்னார் நீங்களே. காங்கிரஸ் வேளாண் அணி இல்லை, விவசாய அணி, அவர்கிட்ட கேட்க நீங்கள் உங்கள் கட்சி அங்கே இருந்துக்கிட்டு காவிரியில் தண்ணி தர மாட்டேங்குதே, அதுக்கு ஏதாவது பேசி சரி பண்ணுவீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கணும். சார், இருந்தாலும் நீங்கள் நாளைக்கு ஆட்சி அமைக்கணுன்ற ஒரு நோக்கம் கொண்டு அதுக்கான கொள்கையோடு செயல்படுறீங்க, இந்த பிரச்சனைகளை உங்களோட முன்னெடுப்பு என்னவா இருக்க போகுது? தமிழக அரசு அணுகக்கூடிய அணுகுமுறை சரியாக இருக்கா? அதாவது இது வந்து இந்த பிரச்சனை வந்து ரெண்டு மாநிலத்துக்கும் தேவைப்படுது. முல்லை பெரியாற்று பிரச்சனை அவங்களுக்கு ஒரு பிரச்சனை தீர்வு கண்டுட்டா அதுக்கப்புறம் அரசியல் வந்து நகர்வு இருக்காது, முற்று பெற்றோம். இப்போ ராமர் கோயிலை கட்சி முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கிறீங்க, அதுக்கப்புறம் இஷ்யூ இல்லை, கட்சி திருப்பி எடுத்துட்டா இஷ்யூ இல்லை. உங்கள் அண்ணன் சொல்றது புரியுதா? நீங்கள் இந்த இந்த பிரச்சனை வந்து காவிரி நதி நீர் இன்றைக்கினே நம்ம பிறந்ததுலேருந்து இருக்க பிரச்சனை, தீர்க்கப்படக்கூடாதுங்கிறது உங்கள் பிரச்சனை. நீங்கள் 950 TMC ஆண்டு ஒன்றுக்கு மழை தமிழகத்தில், 4000 TMC 1500 தான் பயன்படுத்துது, மீதி 2500 கடலில் போகுது. எத்தனை ஆண்டுகளாக போகுது நீங்கள் நினைக்கிறீங்க தம்பி? இந்த 2500 இன்னொரு 1500 நான் சேமிச்சுட்டாவே 150 TMC அவன்கிட்ட போய் நீங்கள் தண்ணி தராதரா போடா. அதே மாதிரி எனக்கு நெய்வேலி பழுப்புணலுக்கு வந்து இல்லைடா, ஓ மழை உனக்கு, ஓ நீர்வளம் உனக்கு, ஓ நீர்வளம் உனக்கு, ஓ நிலவளம் உனக்குன்னா என் நிலவளம் எனக்கு, அந்த சண்டை செய்ய ஒரு வீரம் தேவைப்படுது. புரியுதா? அதுக்கு ஏன் இல்லை நீங்கள்? அது என்ன பண்ணி நீ மத்திய அரசுங்க கூட்டு அங்கே இருக்கும் சாவி எங்கிட்ட இருக்கும். இப்படி தான் இந்த என்டி ராமாராவை எல்லாம் நக்கல் பண்ணிட்டு இருந்தான். நடிகன் தானே இவர், என்ன பண்ணுவார்? இந்திரா காந்தி ரொம்ப ஆட்டம் காட்டிட்டு இருந்து ஒரே ராத்திரியில் மத்திய அரசு அலுவலகத்துக்கு அப்புறம் கூட்டிட்டு சாவி எடுத்து வந்து படுத்துக்கிட்டாரு. அப்புறம் கெஞ்சி அப்புறம் சமரசம் பண்ணி அப்புறம் திறந்து விட்டார். அது ஒருத்தர் வேணும் இல்லை, சும்மா போட்டு எல்லாத்துக்கும் காலில் விழுந்து கெஞ்சிக்கிட்டு. அவர் மாநிலத்துக்கு ஒரு உண்மையாக இருக்கார். அந்த கர்நாடக முதல்வரும் சரி, துணை முதல்வரும் சீதாராமன் சரி, சிவகுமார், நீங்கள் எங்கள் மாநிலத்துக்கு உண்மையாக இருக்கீங்க. உங்களுக்கு வாக்கு செலுத்தி இந்த அதிகாரத்தில் உட்கார வச்ச மக்களுக்கு நீங்கள் விட்டுவிட்டு இந்தியாவை காப்பாற்ற போகிறேன்றீங்க. ஏ, எங்களை கொஞ்சம் காப்பாற்றிட்டு போங்கன்னா அதுக்கு இல்லை, அது வேலை இல்லையே. இப்போ சொல்கிறது பார்த்தீங்களா, இந்தியாவை காப்பாற்றியாங்கன்னு பண்ணுவோம். ஏன் வய வறண்டு போச்சியா, வயிறு காஞ்சி போச்சியா, வாழ்க்கை இருண்டு போச்சியானா பேச்சுக்கிட்டேன். அதுக்கு எங்கே பேச்சிருக்கு? இன்னும் தொடரும். நீங்கள் தண்ணீரின் தேவையில்லை, தண்ணீரை வடையணும், அதுக்கு நீர் வளத்தை பெருக்கணும், நீ இருக்கிற நீர்த்தேக்கங்களை பாதுகாக்கணும், அப்புதிய நீர்த்தேக்கங்களை உருவாக்கணும். 5000 ஏக்கரில் ஏர்போர்ட்டு கட்டுற, நீங்கள் 5000 ஏக்கரில் ஏரிய வெட்டலை, ஏரி வெட்டணும்னு சொல்லி என் மக்கள் கொடுத்துட்டு போவோம், பாதி விலை கூட கொடுப்பான். நீ ஏர் ஓட்ட வண்டி இடத்துல ஏர்போர்ட்டு கட்டுறேன்னா வெறி வருமா வரும் தம்பி? எவ்வளோ உயர பறந்தாலும் பசிக்கும் தம்பி, அதுக்கு நீரும் ஜோரும் பூமியிலிருந்தான் வரணும் ராஜா, அதை சிந்திக்கணும் ராஜா. நீங்கள் வேகமாக காரில் போகிறவனை பற்றியே சிந்திக்கிறீங்க,
பெட்ரோல் கொஞ்சம் மிச்சமாகும், செலவு மிச்சமாகும். காரில் போகிறவனை பற்றி பேசுகிறேன், அவனுக்கு சோறு போடுறவனை பற்றி சிந்திக்க மாட்டேன். அதான பிரச்சனை. 8 மணி சாலை, வேகமாக சென்னைக்கு போயிடலாம். போய் சீரியல் பார்ப்பேன் இல்லை சினிமா பார்ப்பேன், வேறு என்ன பண்ணுவேன்? சிந்திச்சு புதிய ஒன்றை படைக்க போகிற ஆல்வா அடிசனா இல்லை ஆர்கோ டைம்ஸ்டி நன்றி என்ன பண்ண போகிறேன்? இது வந்து எல்லாத்தையும் சரி செய்யணும். கேள்வியாக கேட்டுக்கூடாது அண்ணன்ட்ட, எல்லாருமா சேர்ந்து செய்யணும். அங்க ஒரு தண்ணிக்குள்ள ஒரு பெண் வந்து தத்தளிச்சு சாக கிடக்கு, தோல்ல தூக்கி கொண்டு போய் கரையில இறக்கிறார். இவர் முற்றிலும் தொடர்ந்த முனிவர் சன்னியாசி, தூக்கி கொண்டு இறக்கிறார். இறக்கிட்டு போயிட்டே இருக்காரு அந்த சீடன். அந்த பெண்ணை நீங்க தூக்கிட்டு அடா பாவி, நான் அதை கரையிலே விட்டு வந்துடான், இன்னும் தூக்கிட்டு வரையடான்ற மாதிரி 15 வருஷமா அந்த பொண்ணையே தூக்கிட்டு அழகிரியில. நான் ரொம்ப நாளாச்சு விட்டு, நாட்டில் உங்களுக்கு வேற பிரச்சனையே கிடையாதா? உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. முதல்ல ஒரு பேச்சு, விஜயலட்சுமி யார்? நான் இந்த மக்களுக்காக நான் என் வாழ்க்கையை அர்ப்பணித்து போராடின போராட்டங்கள், இந்த மக்களினுக்காக குரல் கொடுத்து அந்த மக்களின் வேர்வையோடு கண்ணீரோடு கவலையோடு கால் தூசியோடு நின்னவனை நீ என்ன நினச்சிட்டு இருக்க? ஒரு பொம்பளை வந்து என்ன சொன்னாலும் போடுவியா? பொம்பளைனா அதுக்கு ஒரு ஊடகம், அதையே சுற்றி சுற்றி அலைவீங்க. யார் வேணாலும் பேசிட்டு போகலாம் ஒருத்தனை. இப்போ என்ன மரியாதை இருக்குது இந்த சமூகத்துக்கு? ஏன் போராடணுங்கிற வெறி வந்துச்சுன்னா என்ன பண்ண போற அப்படின்னு போயிட்டு போட்டா என்ன பண்ணுவேன்? வீடு இடிக்கிறான் ஓடியா, நிலத்தை எடுக்கிறான் சிப்காட்டு ஓடியா, அப்புறம் எவன் இருப்பேன் தம்பி? இருக்கணும் தம்பி. நான் வழக்கு போட்டுக்கணும்ல நீதிமன்றத்தில் வந்து சொல்லணும். 7 தடவை கருக்கழிச்சேன் காட்டு, திருமணம் ஆச்சு காட்டு காட்டு ஆண்மையற்றவர்கள், நேர்மையற்றவர்கள், என் கருத்துக்கு எதிர்கருத்து வைக்க திராணியற்றவன். திரும்ப திரும்ப சொல்றேன், சாக்ரட்டிஸ் சொன்னது, வாதத்தில் உன்கிட்ட தோற்கிறவன் அவதூற கையில் எடுப்பான். எனக்கிட்ட பேசி என்னை ஜெயிக்க முடியல அப்படிங்கும் போது உனக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது ஐயா ஸ்டாலின், உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது, உங்கள் அப்பா முதலமைச்சர், உங்களுக்கு ஒரு பின்னணி, உங்கள் மகனுக்கு ஒரு பின்னணி. நீங்கள் இருக்கீங்க எடப்பாடிக்கு, அவர் ஆரம்பித்த கட்சி இல்லை, அது வேற ஒருத்தர் கட்சி. எனக்கு என்ன பின்னணி இருக்குது? எனக்கு ஒரே ஒரு பின்னணி தான், என் தலைவன் பிரபாகரன். அவனை நீங்கள் தீவிரவாதின்னு வச்சுருந்தேன், அதை நொறுக்கி என் தலைவன் கட்டமைச்சு ஏறி வர்றதுக்கு ஒரு எளிய மகன். 1 ரூபா கிடையாது, ஒரு பின்புலம் கிடையாது. நான் அஜித்தோ விஜயோ ரஜினிகாந்தோ கமலஹாசனோ எம்ஜிஆரோ கிடையாது, சாதாரண இயக்குனர். அது அது 5 படம் எடுத்த 2 படம் தான் ஓடிச்சு, 3 படம் ஓடலை. அப்படி இருக்கும்போது நீ வந்து என்ன இவ்வளோ பின்புலத்தை ஒன்று நம்ம ஏறி அடித்து வரேன்னா எவ்வளவு வெறி இருக்கணும்? சும்மா வந்துட்டு நீங்கள் வந்து அவர் அதை இதை சொல்கிறாரு, இதை சொல்கிறாரு, அவர் சொல்கிறார், இவர் சொல்கிறாருடா, எதிர்கொள்ள முடியல. எதையாவது எடுத்து அவதூறை பரப்பி எதாவது பண்ணிவிட்டு பார்ப்போம்னு நினைக்கிறேன். நீ எனக்கு பெண்கள் வாக்க குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீ போய் பாரு இந்த தேர்தல் 2024க்கு அப்புறம் பாரு, மொத்த கூட்டம் எம்பி நடிதா நீ. சார், நீங்கள் சொல்கிறத பார்த்தாக்கா அரசியலில் தான் உங்களை வந்து அணுகிறாங்க, அரசியலில் முடக்கணும்னு நினைக்கிறாங்கன்ற கருத்து நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கு. அப்போ குறிப்பாக ஏதாவது கட்சி உங்களை முடக்க நினைக்குதா இல்லை? எல்லாரும் கட்சி தம்பி ஜெயலலிதா மேயர் இருக்கும்போது கொடுத்த இது குற்றப்பதிவு, அதை தூக்கி தூர போடுங்கன்னு சொன்னது அந்த அம்மா. எனக்கு சொன்னாங்க அதிகாரிகள் என்னன்னு விசாரிங்கன்னா, விசாரிச்சும்போது இதே வேலைம்மா அந்த அம்மா. இதுக்கு முன்னாடி பல பேர் இப்படி குற்றப்பதிவு பண்ணி பண்ணி பிளாக்மெயில் பண்ணி பணம் பறிக்கிறது அவங்க வேலை. இது தொடர்ச்சியாக நடக்கணும்னு தூக்கி போடுங்கன்னு போயிட்டாங்க. தொடர் அதை பேசவே இல்லை. ஐயா எடப்பாடி 5 ஆண்டு இருந்தார்ல, ஏன் தொடல தெரியும். அப்போ இதே மாதிரி வந்து பண்ணாங்க. இந்த 19 தேர்தல் வருதா பேசுவாங்க, 16 தேர்தல் வருதா அப்போ பேசுவாங்க, 21 தேர்தல் வருது 50லேருந்து பேசுவாங்க, இப்போ 23 தேர்தல் வருதா பேசுகிறாங்க. எனக்கு நான் 2010 அப்புறம் தொடர்பில் பிரிஞ்சு போயிட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் எத்தனை பேர் ஜக்கீஸ்னு ஒருத்தரை திருமணமே பண்ணியிருக்கேன், நீங்களே சொல்கிறீங்க திருமணம் பண்ணி வாழ்ந்தேன். அப்புறம் நான் புருஷன் வந்தால் அப்போ அவன் யார்? 21 நீங்கள் திருமணம் பண்ணிக்கோ, 23 மறுபடியும் சீமான் புருஷன்னா என்னடா சவள பெண் நினச்சிருக்கீங்க, போகிறேன் வரவெல்லாம் சொந்த பண்ண என்ன உங்களுக்கு வேடிக்கை இருக்கு? இது என்ன என்ன மாதிரியான ஒரு ஒரு கிளைம், இது என்ன மாதிரியான ஒரு ஒரு முறையீடு? அதை எப்படி இந்த சமூகம் ஏற்குது? 15 வருஷமாக ஒரு பொம்பளை என்னை வந்து போட்டுட்டே சொல்லிக்கிட்டே இருக்குது, நீங்களும் ரயிச்சு ரயிச்சு கேட்டுக்கிட்டே. ஆ சீமானை பற்றி சொல்லு, கேவலம் கேவலம், இது ஒரு கேவலம், இது அருவறுக்கத்தக்கது. நீங்கள் வேங்கை வயலில் மனித கழிவை கரைச்சதை ரசிக்கிறீங்களா எதுக்கிறீங்களா? என் வாழ்க்கையில் ஒரு பொம்பளை தொடர்ச்சியாக கழிவை கரைச்சிக்கிட்டே இருக்கா, நீங்கள் ரசிச்சிக்கிட்டே இருக்கீங்க, அது எப்படி?
ரசிக்கல அதுக்கான பதில் சொல்றதுக்கான தம்பி பதில் கிடையாது. நீதிமன்றத்தில் சொல்லணும், முக்தார்ல இருந்து அந்த தமிழ தமிழா பாண்டியில இருந்து யூடியூப் உருட்டஸ் எல்லாம் அங்க வந்து சொல்லு, அங்க வா விஜயலட்சுமி வீரலட்சுமி எல்லாம் வா, அங்க வந்து சொல்லு, நீதிபதிகிட்ட சொல்லு. வாய்ட்ட கற்களை கூடாது, வார்த்தைகளை கூடாது, காட்டணும் சான்று காட்டணும். பொது வாழ்க்கை வரும்போது இது மாதிரி பல்வேறு இடையூறுகள் வரும், அதை சந்திக்கலாம் தம்பி, சந்திக்கல, சிறைக்கு போகல, அவமானப்படல, பசி துறக்கல, உறக்கம் துறக்கல, மனைவி மக்களை பிரியல, தாய் தந்தையை பார்க்க முடியாம இல்ல, எவ்வளவோ கஷ்டப்படுறோம்ல, அதெல்லாம் செய்யறோம். கேவலப்படுத்திக்கிட்டே இருந்தா ஒரு அளவு இருக்க, உண்மையை சொல்லு, உண்மையை சொல்லுங்க தம்பி. அப்புறம் திமுக வந்து இன்னும் சிறை நிலைப்பாட்டு நீ செய்ய மாட்டாய்னு தெரிஞ்சு ஐயா மக்களுக்கு இவர்களை அடையாளப்படுத்தணும் தான். வாக்க பறிப்பான், வாக்கிய வாக்கு ஆட்சிக்கு வந்தோட வாக்கி அரிசி போடுவான் தான் இப்ப வேலை. இவர்கள் என்ன என்ன என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாங்க, சட்ட போராட்டம் நடத்தி மூணு பேர் எங்களுக்கு உடனே நலி விட்டுருச்சு முன் விடுதலை கொடுங்கன்னு போட்டு நீதிமன்றம் கொடுக்குது. ஆனா பதில் மணி என்ன தாக்கல் பண்ண, நீ உன்னை என்ன என்ன மனநிலை உள்ள சென்றார்களோ அதே மனநிலையில் நீ இருக்கிறார்கள். இவர்களை வெளியில விடுவது இந்த மற்ற இந்துத்துவ இந்து அமைப்புகள் இருக்கிற முன்னணி தலைவர்களின் உயிருக்கு ஆபத்துன்னு பதில் மணி கொடுத்தே. எங்கேயோ திருமங்கலத்து இதுல அந்த கும்பகோணத்தில் நடந்தது, உங்க திருமங்கலத்தில் நடந்த கொலையை கொண்டாந்து இழுத்து இதுல இஸ்லாமிய தீவிரவாதிகளுக்கு சம்பந்தம் இருக்குமோங்கிற சந்தேகம் இருக்கு, அதனால விடக்கூடாது. ஆர்எஸ்எஸ் கூட இப்படி அப்டேட் தாக்கல் பண்ண மாட்டான். நீ என்ன என்ன பெரிய ஏமாற்று, கொஞ்சம் ஏமாற்றா, இன்னும் நம்பிக்கை தானே இருக்கு. பாடத்திட்டத்துல பெண்களின் உரிமையில பரதா போடக்கூடாது, பரதா ஒழிப்புன்னு வருது. இது சனாதன ஒழிப்பு பாடத்திட்டத்தில் பன்னெண்டாவது சனாதன தர்மம், சனாதன தர்மம் நிலையான தர்மம், அறம் நிலையான தர்மம் கிடையாது, அறம் இருக்கு. புதிய கல்விக் கொள்கையில் அவன் என்ன வச்சிருக்கானா அது தமிழ் படித்து கொடுக்குற மனுஸ்மிருதினா என்ன அப்படின்னா அது உயர்ந்த சிந்தனையாளர்கள் உயர்ந்த உயர்ந்தவர்களின் சிந்தனை தொகுப்பு. முதலமைச்சருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் அங்க இருக்கிற உள்ளாட்சித்துறை அமைச்சருக்கும் தெரியாம அதானி இந்த அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் தெரியாம இந்த மாநிலத்தில் கலவரம் நடந்துச்சா, பல்லாயிரக்கணக்கான மக்கள் மாதக்கணக்கா கலவரம் நடத்திப்பட்டு கொல்லப்பட்டாங்களா, காவல்துறை ஆற்று இருந்துச்சு கொல்லப்பட்டிருக்காங்களா, வன்புணர்வு செய்யப்பட்டாங்களா, தீ வச்சு கொளுத்தப்பட்டாங்களா, ரெண்டு பேருக்கு சம்மந்தம் இல்லைன்னு தீர்ப்பு வந்துச்சு அது என்ன மாதிரி தீர்ப்பு, அது எந்த மாதிரி சட்டம், அந்த கலவரத்தில் ஈடுபட்ட எல்லாரும் பத்து பேருக்கு மேலே தூக்கில் தூங்கிட்டானா, வெளியில் பாதுகாப்பாக வாழலையா, அது என்ன சட்டம், பிரிட்டிஷ் பானுவரா கற்பழிச்சு கொண்டவனா விடுதலையாய் வெளியில் அப்படி காலர் தூக்கிட்டு அது என்ன சட்டம், என்னது இது, இதே சட்டம் நீ உன் சட்டத்தை வச்சுக்க, ஒரு நாள் எழுதி வச்சுக்க நான் வருவேன், வெரி ஃபைன் மார்னிங் கதவை திறப்பேன், நீ என்ன பண்ணுறீங்க நீ பண்ணு பார்ப்போம், சும்மாதான் போயிட்டு இருக்காத நீ, அப்ப சொல்லு என்னால விடுதலை செய்ய முடியாது, நீ என்ன சீட்டிங் சீட்டிங் என்ன சீட்டிங். நான் ஆளுநருக்கு முன்னகர்வு பரிந்துரைக்கிறேன், அவன் தான் கையெழுத்து போட மாட்டான்னு தெரியலையா, அவன் தான் போட மாட்டானே, எதுக்கு போட்டிருக்கான், ஆன்லைன் ஒரு அம்மிக்கு போட்டுருக்காரா, நீங்க மக்கள் நலனுக்கு போட்டு அனுப்புற சட்டத்துக்கே போட மாட்டாரு, ஒரு திட்டத்துக்கே போட மாட்டாரு, அவனுக்கு கோட்பாடே முஸ்லீம் கிறிஸ்தவரை எதிர்க்கிறது தான், அவனுக்கு நோ பாலிசி நோ பாலிடிக்ஸ். கிறிஸ்தவர் முஸ்லீம் எல்லாம் இந்துவா மாறிட்டா அவன் திருவோடு எழுந்து திருவோடு தான் தெரியும், அவனுக்கு ஏதோ பாலிடிக்ஸ் என்ன இருக்கு சொல்லு, பாகிஸ்தான் மட்டும் ஒரு இங்கே இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு அங்கிட்டு ஒரு நாடாக இருந்ததுன்னு வச்சுக்கிறேன், இப்போ எத்தனை இஸ்லாமிய நாடுகள் இருக்கு, அது பாகிஸ்தான் பக்கத்தில் இருக்கிறனால அவனுக்கு ஒரு பாலிடிக்ஸில் ஒரு பாலிசி இருக்கு, பாகிஸ்தான் பக்கத்து நாடு பசும் நாடு சை ஸ்ரீராம் கோசம், அதுவும் கோயில் கட்டி திறந்துட்டானா சேர்த்துடும் அந்த பிரச்சனை அந்த இஷ்யூ முடிஞ்சது. குஜராத் கலவரம் நடக்கும் போது குஜராத் தமிழ்நாட்டில இருக்குது, அது இன்னொரு மாநிலம்னு பேசுனது இருக்குதா இல்லையா,
தீர்ப்பு இல்ல. குஜராத்ல கலவரம் நடக்கும்போது அது இன்னொரு மாநிலம், அது தமிழ்நாட்டிலே இருக்குதுன்னு பேசினது பதிவு பண்ணது. மணிப்பூரி தமிழ்நாட்டிலே இருக்கு, அது இந்தியாவின் இன்னொரு மாநிலம் தானே. மணிப்பூர்ல ரெண்டு பெண்கள் நிர்வாணம், ஐயோ அருகில என் தாய் நிலத்துல ஆயிரக்கணக்கான அக்காதங்கச்சி அம்மானம் அணிக்கும் போது வாய் என் வாயில் என்ன இருந்தது. இதெல்லாம் தான் சந்தர்ப்பவாத சூழ்ச்சி அரசியல். இதெல்லாம் அற்ப தேர்தலுக்காக நகர நகரம். உனக்கு தேர்தல் அரசியல் தவிர வேற என்ன ஏதாவது இருக்கா? இப்ப இந்த ஆயிரம் ரூபாய் இருக்குல்ல, அதையும் வந்த ரெண்டு வருஷத்துல கொடுக்கல, சரியா கொண்டாந்து ரெண்டு மாசத்துல தேர்தல் இருக்கும்போது செப்டம்பர்ல அவர் ஏன் 10 ஆண்டுகளை குறைக்காத அந்த எரிகாற்று ஊர்ல விலை அந்த 200 ரூபாய் இந்த 2 மாசத்துல இப்ப குறைக்கணும். எல்லாமே உங்களுக்கு தேர்தல் அரசியல் தான், மக்கள் அரசியலே கிடையாது. இவர்களுக்கு செய்தி அரசியல் மட்டும்தான், சேவை அரசியலோ செயல் அரசியலோ கிடையாது இவர்களுக்கு. எங்கள் ஆத்தால என் பெரிய பெண் சித்தப்பெண் புரியல, ஆனா என் தம்பி தங்கச்சிக்கு புரியுது. புரிஞ்ச விம்பரம் என் பக்கத்துல நிக்கிறான். ஒரு நாள் இது கிளர்ச்சி வெடிக்கு மாறும், மாறு நீ வேணா பாத்துக்க, நடக்குதா இல்லையான்னு விட்டுப்பாரு. பழனி பாபாவினுடைய ரத்த துளிகள் எல்லாம் செத்து போயிரல, அவனுடைய பேச்சை கேட்குற இளைஞனெல்லாம் வெடிச்சு பெரிய எழுச்சி மிக்க. அவனே சொல்றான், அவனே சொல்றான், நான் விதைப்பதெல்லாம் கனிகளல் விதைகள், எழுச்சி மிக்க இளைஞர்கள் ஒரு நாள் எழுந்து வருவார்கள், அவர்கள் என்னை புதைத்த இடத்தில் என் எலும்புக்கூடுகளை எடுத்து வைத்து நன்றி செலுத்துவார்கள். அந்த எழுச்சி மிக்க இளைஞர் அவன் வந்து சிறு பிள்ளையா, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இளையாங்குடியில் பேசுனதை நான் கேட்டேன். அதுக்கப்புறம் நான் படிச்சுக்கிட்டு இருக்கா கொஞ்ச நாள் கொண்டு விட்டாங்க. வீடு ரொம்ப இருக்கு, நான் ரொம்ப உணர்வுபூர்வமான நிகழ்ச்சிக்கு போயிட்டு இருக்கேன், என்னை கோபப்படுத்தி தம்பியுடைய தத்துவம் கூட பெரும் தத்துவம் அதை மதிக்கிறேன். தனி மரம், தனி மரம் தோப்பாகாது, ஆனாலும் தம்பி தனித்தனி மரம் எல்லாம் சேர்ந்துதான் தோப்பாகுது, அதுதான் அதுவும் தத்துவம். தனி மரம் தோப்பாகாது என்பது எப்படிப்பட்ட உண்மையோ, தனித்தனி மரங்கள் எல்லாம் சேர்ந்துதான் தோப்பாகுதுங்கிறது உண்மை. அது புயல் தூக்கி போடுறதுக்கு வந்து முருங்கை மரம், சூம்பி போன தென்னை மரம் அதான் இருக்கும், நாங்க பனை மரம். எந்த புயல் வந்தாலும் நிற்பேன், என் புயல்ல தென்னை சாஞ்சிச்சு பனை சாஞ்சிட்டு காட்டேன். நீங்க விஜயலட்சுமி நாடகம் முடிஞ்ச பிறகு ஜெயலட்சுமின்னு ஒரு நாடகம் இருக்கு, இந்த லட்சுமி டிராமாவை இந்த திமுக நிறுத்தம். இங்கே பாருங்க, இப்போ வந்து ஜெயலட்சுமி அந்த அம்மா அது அது வந்து ஏதோ இவ்வளோ காலம் எங்கிறான் இந்த அங்கே தெரியல, நான் ஜெயலலிதா உடைய மகன். அந்த அதிமுகவை குழப்பணுமா, பாண்டிப்பட்டியில் வந்து எங்கே மாதிரி நான் எதிரடி போனேன் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை போகிறேன். இது ஒரு கேவலமாக அசிங்கமாகவே தெரியலையா? சரி, அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் அது இல்லைன்னா நம்ம இங்கே வாமா. நீ யார் என்ன ஜெயலலிதா மகன்ற, எப்படி மகன் சான்றிதழ் இல்லை சார், யாருமா எங்கிருந்து வந்திருக்க, உனக்கு பின்னாடி யாருக்கு கூட்டிகிட்டு வந்து இவ்வளோ காலம் கழிச்சு இப்போ பேச வேண்டிய தேவை என்ன இருக்குது? ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க? நாளைக்கு உண்மையிலேயே அதிமுக நாள் ஒரு ஆத்திரப்பட்ட இந்த பொம்பளை அப்படி அடிச்சான்னா பெண்ணை அடிச்சுட்டான் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு. என்னடா சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுறீங்க? என்ன காப்பாற்றுறது? என்னை பற்றி பேசின விஷயங்களை அவதூறாக பேசுனு என் பிள்ளைய ஆத்திரப்பட்ட அடிச்சிருந்தா சட்டம் ஒழுங்கை கெடுத்துட்டான் சீமான்னு நீங்கள் எழுதுவீலா இல்லை போடுவீலா இல்லையா? அப்போ சட்டம் ஒழுங்கை காப்பாற்றணும் பொறுப்பு இருக்க நீங்க வாமா. என்னம்மா நீ வாய்க்கு வந்து ஓடி போயிட்டு இருக்க, அதுக்கெல்லாம் சான்று காட்டுமா, உட்கார விசாரிமா, என்னை விசாரிச்சோம் அவங்க விசாரிக்கணும்ல, சான்றங்க. அது கேட்டா கேட்டோம், அதுக்கு தரல அவங்க கிடைக்கல, கேட்டுக்கிட்டே இருக்கும். எப்போ இந்த சூரியன் எப்பமலை சொல்லுவாங்கள்ல, கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க அப்படின்னு. சம்பளம் ஏன் ரொம்ப நாளாக வேலை செய்யும், கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்கிற மாதிரி இப்படியா?